வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் விருப்பப்படுறவங்க சேனல் ஆரம்பிப்பாங்க, அப்படி தான் நம்மளும் ஆரம்பித்தோம். அப்படி நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம சேனலை அப்ரூவ் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் இருந்து ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் தான் சேனலை அப்ரூவ் பண்ணி மானிட்டேஷன் கொடுப்பாங்க. இப்போ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு மானிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும், உங்களுக்கும் சேனல் ஆரம்பிக்க ஆசை இருந்துச்சுன்னா அதோடய ப்ரொசீஜர் என்ன, அதோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, நீங்கள் ஆரம்பித்த சேனலை அப்ரூவ் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் இருந்து என்ன டார்கெட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றின விவரங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுற வியூவர்ஸருக்கும் என்னோடய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்ரூவ் ஆயிருக்காது. அடுத்ததாக, நம்ம பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டு தான் என்னை அடுத்த வீடியோ இன்னும் நல்லா பண்ணணும்னு என்னை மோட்டிவேட் பண்ணுது. நம்ம பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு டிஸ்லைக் பண்ணுற நண்பர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து டிஸ்லைக் பண்ணுற நண்பர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் கொடுக்குறேன். நான் பண்ணுற வீடியோவில் ஏதாச்சும் தவறு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு கருத்து இருந்தாலோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணும்போது அது என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த தவறை திருத்திக்கிட்டு நான் இன்னும் வீடியோ நல்லா பண்ணுறக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். இந்த சேனலை எப்போ ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நான் 2017லேயே ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வீடியோ, ஒரு 3 வீடியோ போட்டேன். அது ஒன்றும் பெருசாக போகலை, அதிலிருந்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2020 டிசம்பரில் மறுபடியும் வீடியோ போடலான்னு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வீடியோ, சின்ன சின்ன வீடியோஸ், 30 செகண்டு, 1 நிமிஷம் வீடியோ, ஒரு 10-15 போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு, சப்ஸ்கிரைபரும் வர ஆரம்பித்தாங்க. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ப்ராப்பராக என்னோடய வாய்ஸில் வீடியோ ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு அப்லோடு எப்போ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2021 தான், இங்கிலீஷ் நியூ இயர் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதிலிருந்து கரெக்டாக 100வது நாள் நம்ம யூடியூப் கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். நமக்கு 104வது நாள், அதாவது அதுலேயே தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நம்ம சேனலை அப்ரூவ் பண்ணி மானிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதுக்கு கேமரா, லேப்டாப்பு இல்லை கம்ப்யூட்டர் வேணும்னு நினைக்காதீங்க. நல்ல மொபைல் ஃபோன் இருந்தாவே போதும். நான் பண்ணுற வீடியோ எடிட்டிங்கும் வாய்ஸ் எல்லாமே நான் என்னோடய மொபைல் ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நான் பண்ணல. வீடியோ எடுக்கிறதே என்னோடய மொபைலில் இருக்கிற கேமராவில் தான் வீடியோவும் எடுக்கிறேன். வீடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். குறைந்தபட்சம் 48 மெகாபிக்சலுக்கு மேலே இருந்தாவே நமக்கு குவாலிட்டி நல்லா வரும், வீடியோ குவாலிட்டி. நம்ம சேனலை யூடியூப்காரங்க அப்ரூவ் பண்ணி மானிட்டேஷன் கொடுக்கறக்கு 1 இயரில், அதாவது 365 டேஸில் குறைந்தபட்சம் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சிங் ஹவர்ஸும் இருக்கணும். அதாவது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவை 4000 ஹவர்ஸ் நம்ம வியூவர்ஸ் பார்த்துருக்கணும். இதுதான் டார்கெட்டு. இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஸ்டெப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்கும். அதை நம்ம படிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு 2வது ஸ்டெப் ஓப்பன் ஆகும். 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுதான் 2வது ஸ்டெப்பில் வரும். நம்ம அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் நாம் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டையும் நம்ம சேனலையும் லிங்க் பண்ணிவிட்டு ஓகேன்ட்டு நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்பிடுவாங்க. நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 நாள் அல்லது 2 நாள்லேயே இது வெரிஃபை பண்ணிடுவாங்க. இல்லை நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருந்தோம்னா அந்த 2வது ஸ்டெப்பு ப்ராசஸ்லேயே தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொடுக்கும்போது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுங்க, எதுவுமே தவறாக கொடுத்துடாதீங்க. 2வது ஸ்டெப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்புக்கு அதுவே போயிடும். 3வது ஸ்டெப்பில் நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. 3வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வெரிஃபிகேஷன் தான். யூடியூப்காரங்க நம்ம சேனலுக்கு உள்ளே போயிட்டு நம்ம எப்படி வீடியோ பண்ணியிருக்கோம், எல்லாம் ஓன் வீடியோவா இல்லை ஏதாச்சும் காப்பிரைட் பண்ணியிருக்கிறோமா, ஏதாச்சும் தவறு பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே நம்ம தவறு பண்ணாத பட்சத்துக்கு நம்ம சேனலை வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க.
இதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2 நாள்ல மானிடைசேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம சேனல் வீடியோஸை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் என்ன அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூடியூப் பார்ட்னர் ஆயிட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு வரும். அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம மானிடைசேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து ஆட் கொடுக்கட்டுமா வேணாமான்ட்டு வரும். அதில் வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோஸில் வந்து ஆடு வர ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் பண்ணியிருக்கிற வீடியோஸில் ஆடு வர ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்ம சேனலில் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது எல்லாமே நம்ம ரூபாயில் வராது, டாலரில் தான் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். நம்ம சேனலில் $10 ஆட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான். நம்ம பேன் கார்டு இல்லை வாட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸு அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் இப்போ வந்து ஆதார் அட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை, அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ப்ரூஃபில் இருக்கிற ஃபோட்டோவும் உங்கள் நேமும் கிளியராக இருக்கணும், அப்போ தான் ஓகே ஆகும். அதுவும் நம்ம 3 அட்டெம்ப்ட் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்குள்ளே ஓகே பண்ணிடணும். 3 அட்டெம்ப்ட் ஃபெயில் பண்ணிட்டோம்னா நம்ம சேனலே ஆகாமல் போயிடும், அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறது அத்தனையுமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் அப்லோட் பண்ணும்போது நம்ம தெளிவாக கரெக்டாக பண்ணணும். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கரெக்டாக முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தது பின் வெரிஃபிகேஷன். பின் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணுன்னா நம்ம கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு யூடியூப்பில் இருந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பர் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷனில் போயிட்டு அந்த பின் நம்பரை என்டர் பண்ணி ஓகே பண்ணணும். அதுதான் பின் வெரிஃபிகேஷன். பின் வெரிஃபிகேஷனையும் நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் $100 நம்ம அக்கௌண்ட்டில் சேர்ற வரைக்கும் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நம்ம சேனல் அக்கௌண்ட்டில் $100 சேர்ந்ததுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷனில் போயிட்டு பேங்க் டீடைல்ஸு ப்ளஸ் ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று கேட்கும். அது வந்து நம்ம பேங்க்கில் கேட்டு தான் வாங்கணும். அது எல்லாமே ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூடியூப்பில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். யூடியூப்பில் மந்த்லி பே அவுட் டேட்னு ஒரு டேட் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் குறைந்தபட்சம் $100 ஆடாக இருந்ததுன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் ஆட் பண்ணி $100 வரும்போது நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க. பேங்க்குக்கு வர அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டாலரில் தான் வரும். அதனால் நம்ம ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணுறக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒவ்வொரு பேங்க்கும் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. சேனல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.